சுமார் 1380 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வெடிப்புனால நம்மளோட பிரபஞ்சம் உருவாக ஆரம்பிச்சது. அப்படி உருவான இந்த பிரபஞ்சத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்க மில்கிவே கேலக்சி மாதிரி கோடிக்கணக்கான கேலக்சிஸ் உருவாச்சு. இப்படி உருவான கோடிக்கணக்கான கேலக்சிஸ்ல ஒரே ஒரு கேலக்சி தான் நாம வாழ்ற மில்கிவே கேலக்சி. நாம வாழ்ற மில்கிவே கேலக்சி உருவாகி 1360 கோடி வருடங்கள் ஆகலான்னு நம்ம விஞ்ஞானிகள் கருதுறாங்க. நம்ம மில்கிவே கேலக்சியோட அளவை சரியா சொல்லணும்னா ஒரு முனையிலிருந்து மறுமுனைய அளக்கிறதுக்கு 100,000 ஒளியாண்டுகள் தேவைப்படுது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் வேகத்துல பயணம் செஞ்சா எவ்வளவு வேகத்துல போவோமோ அதே வேகத்துல 100,000 வருஷமா பயணம் செஞ்சா மட்டும்தான் நம்ம மில்கிவே கேலக்சியோட ஒரு முனையிலிருந்து மறுமுனைய அளக்க முடியும். காலங்கள் போக போக 457 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நெபுலால இருந்த வாயுவும் தூசியும் சேர்ந்து நம்ம சூரியனை உருவாக்க ஆரம்பிச்சது. இதே மாதிரி நம்மளோட கேலக்சியில இன்னும் பல கோடி சூரியன்கள் இருக்கு. நம்ம சூரியன் உருவானதுக்கு அப்புறம் மீதி இருந்த வாயுக்கள், தூசிகள், பாறைகள் இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற மற்ற கிரகங்களை உருவாக்க ஆரம்பிச்சது. அது எப்படின்னா, சூரியன் உருவானதுக்கு அப்புறம் மீதி இருந்த வாயு, தூசி, பாறைகள் இது எல்லாமே சூரியனோட ஈர்ப்பு விசையினால சூரியனை சுத்தி வலம் வர ஆரம்பிச்சது. அப்படி வளம் வர்றப்போ அதுல இருந்த பாறைகள் ஒன்னோட ஒன்று மோதி ஒன்று சேர ஆரம்பிச்சது. அந்த பாறைகளுக்கு இயல்பாகவே ஈர்ப்பு விசையும் இருந்திருக்கு. இப்படி ஒன்று சேர்ந்த பாறைகள் தான் இன்னைக்கு நாம பார்க்குற கிரகங்களாக உருவாக ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஒரே ஒரு விண்கல் நம்ம பூமியை நோக்கி வந்தாலே அது நம்ம மனசுல பயத்தை ஏற்படுத்தும். ஆனா இந்த பூமி உருவாகிட்டு இருந்த காலத்துல ஒரு நிமிஷத்துக்கு 400-500 மேற்பட்ட நிறைய விண்கற்கள் வந்து விழுந்துட்டே இருந்திருக்கு. இந்த நிகழ்வும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடியாம 500,000 வருஷமா இந்த எரிக்கற்கள் வந்து விழுந்து நம்ம பூமியே ஒரு நெருப்பு குழம்பு மாதிரி இருந்திருக்கு. சொல்ல போனா அந்த நாட்கள்ல நாம விண்வெளியிலிருந்து நம்ம பூமியை பார்த்திருந்தோம்னா நம்ம பூமி ஒரு குட்டி சூரியன் மாதிரி நெருப்பு குழம்பா தான் இருந்திருக்கும். இப்படி குட்டி குட்டி எரிக்கற்கள் விழுந்தது இல்லாம தியான்னு சொல்லப்படுற ஒரு கோல் பூமி மேல வந்து மோதிருக்கு. இந்த கோல் மோதினால பூமியில இருந்த பாறைகள் பூமியை விட்டு வெளியே தூக்கி வீசப்பட்டிருக்கு. அப்படி தூக்கி வீசப்பட்ட பாறைகள் பூமியோட ஈர்ப்பு விசையினால மறுபடியும் பூமியவே சுத்தி வலம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பாறைகளும் காலப்போக்குல நம்ம பூமி உருவாகினப்போ எப்படி ஒன்னோட ஒன்னு சேர்ந்து ஒரு கிரகமா மாறுச்சோ அதே மாதிரி இந்த பாறைகளும் ஒன்னு சேர்ந்து இப்ப நம்ம பாக்குற நிலவா உருவாக ஆரம்பிச்சது. பூமி மாதிரியே நிலவும் அது உருவானப்போ நெருப்பு குழம்பா தான் இருந்திருக்கு. ஆனா விண்வெளியோட அதிகமான குளிர்ச்சினால நிலவோட வெப்பம் எல்லாமே குறைஞ்சு முழு நிலவா மாறுச்சு. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த நிலவு உருவானப்பையும் பூமிக்கு பக்கத்துல சில 1000 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருந்திருக்கு. கோடிக்கணக்கான வருஷங்கள் போக போக நிலவு இன்னைக்கு 384,000 கிலோமீட்டர் தூரத்துல விலகி போயிருச்சு. அதே மாதிரி இன்னைக்குமே நிலவு நம்ம பூமியை விட்டு விலகி போயிட்டே தான் இருக்கு. நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து நம்ம பூமியும் நிலவும் உருவானதுக்கு அப்புறம் நம்ம பூமிக்கு நீர் வந்தது. நம்ம பூமியில நீர் எப்படி உருவாச்சுன்னா, நம்ம பூமியும் நிலவும் உருவானதுக்கு அப்புறம் 500,000 வருஷமா நிறைய விண்கற்கள் வந்து விழுந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த விண்கற்கள் தான் பூமிக்கு உயிர் கொடுக்கிற நீரை கொண்டு வந்திருக்கு. அதாவது விண்கற்கள் எப்படி நீரை கொண்டு வரும்னு நம்மளுக்கு சந்தேகம் வரலாம். சரி, சூரியன் உருவாகிறப்போ அதை சுத்தி இருக்கிற தூசியும் வாயுவும் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்க் மாதிரி சூரியனை சுத்திட்டு இருக்கும். இந்த டிஸ்க்ல நீர் மூலக்கூறுகளும் இருக்கும். இந்த டிஸ்க்ல தான் கிரகங்களும் உருவாகும். அதனால தான் இந்த டிஸ்கை பிளானட் ஃபார்மேஷன் டிஸ்க்னு சொல்றாங்க. இந்த டிஸ்க்ல இருக்கிற நீர் மூலக்கூறோட சேர்ந்து விண்கற்களும் இருக்கும். இந்த விண்கற்கள்ல அந்த நீர் மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து பனிக்கட்டியா உறைஞ்ச நிலையில இருக்கும். அப்படி இந்த பனிக்கட்டியோட இருக்கிற இந்த விண்கற்கள் நம்ம பூமியில வந்து விழுகிறப்ப தண்ணீர் நமக்கு கிடைச்சதா சொல்றாங்க. 450 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எதையுமே நம்ம கண்களால பார்க்கல. அப்புறம் எப்படி நம்ம விஞ்ஞானிகள் இதை சரியா சொல்றாங்கன்னா, அதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க.
அதாவது நம்மளோட மில்கிவே கேலக்சிலேயே நம்ம சூரிய குடும்பம் மாதிரி கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்படி நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி வெளியில இருக்கிற புதுசா உருவாக்கிட்டு இருக்கிற மற்ற இளம் சூரிய குடும்பங்களை ஆராய்ச்சி பண்றப்போ அதுல இருக்கிற நீர் மூலக்கூறுகள்லாம் எப்படி இருக்கு, வாயுக்களும் தூசிகளும் எப்படி அந்த நட்சத்திரத்தை சுத்தி வருது, அதுல இருக்கிற விண்கற்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி கிரகங்களை உருவாக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதை வச்சுதான் நம்மளோட சூரிய குடும்பமும் அதோட ஆரம்ப கட்ட காலங்கள்ல இப்படி உருவாயிருக்கலான்னு முடிவுக்கு வர்றாங்க. நம்ம பூமியில நடந்த எந்த விஷயங்களுக்கும் ஆதாரம் இல்லைனாலும் மற்ற சூரிய குடும்பங்கள் உருவாகிறத வச்சு இன்னைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம பூமி முழுசுமே ஒரு குட்டி சூரியன் மாதிரி நெருப்பு குளம்பா இருந்தப்போ பல லட்சம் வருஷமா விழுந்த விண்கற்கள்ல இருந்த நீர் பூமியோட மேல் அடுக்கில் இருக்கிற வெப்பத்தை குறைக்க ஆரம்பிச்சது. இப்படி பூமியோட மேல் அடுக்குல வெப்பம் குறைய ஆரம்பிச்சாலும் பூமியோட கோர் பகுதி, அதாவது பூமியோட நடுப்பகுதியில் இருக்கிற வெப்பம் குறையாம இப்ப வரையுமே அதிக வெப்பமா தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பூமியோட நிலப்பரப்புல சூழ்ந்திருக்கிற தண்ணீர் எல்லாமே இப்படிதான் உருவாயிருக்கு. சரி, இப்ப நம்ம பூமி உருவாயிருச்சு, அதுல தண்ணீரும் வந்துருச்சு, ஆனாலும் உயிரினங்கள்னால வாழ முடியல. ஏன்னா உயிரினங்கள் சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் இல்லை. சரி, இப்ப எப்படி உயிரினங்களும் ஆக்சிஜனும் உருவாச்சுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பூமியில நீர் மூலக்கூறுகளை எப்படி விண்கற்கள் கொண்டு வந்துச்சோ அதே மாதிரி இந்த தடவையும் நிறைய விண்கற்கள் வந்து விழுந்திருக்கு. ஆனா இந்த தடவை வந்த விண்கற்கள்ல நீர் மூலக்கூறு மட்டும் இல்லாம பாக்டீரியாக்களும் வந்திருக்கு. அப்படி வந்த உயிரினங்கள் எல்லாமே ஒரு செல் உயிரினமா இருந்திருக்கு. இன்னும் சில விஞ்ஞானிகளோட கருத்து என்னன்னா, விண்வெளியில எந்த உயிரினத்தினாலையுமே வாழ முடியாது. ஏன்னா விண்வெளியில காற்று இருக்காது, ஆக்சிஜனும் இருக்காது. அப்படி இருக்கப்போ விண்கற்கள் எப்படி உயிரினங்களை கொண்டு வந்திருக்கும்னு ஒரு கேள்விக்குறியா தான் சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க. சரி, பாக்டீரியாக்கள் எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு சரியான ஆதாரம் இல்லைனாலும் முதன் முதல்ல ஒரு செல் உயிரினம் உருவாச்சுங்கிறது உண்மைதான். அப்படி உருவான இந்த பாக்டீரியாக்கள் சூரிய ஒளியை உறிஞ்சு அதிலிருந்து உணவை எடுத்து வாழ்ற தன்மை கொண்டதா இருந்திருக்கு. அதே மாதிரி இது ஆக்சிஜனையும் வெளியிட்டிருக்கு. இதுதான் முதன் முதல்ல ஆக்சிஜனை பூமியில உருவாக்கியிருக்கு. கோடிக்கணக்கான வருஷங்களா இந்த பாக்டீரியாக்கள் இந்த பூமி முழுசும் பரவி கொஞ்சம் கொஞ்சமா பூமி முழுசுமே ஆக்சிஜனை அதிகமாக்கியிருக்கு. இன்னும் சில கோடி வருஷங்கள் கழிச்சு பூமியில பூஞ்சைகள் தாவரங்கள் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சது. இந்த தாவரங்கள் உருவாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுவரை நிலப்பரப்பும் நீரும் மட்டுமே இருந்த இந்த பூமி முழுசுமே தாவரங்கள்னால ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. இதுல ஒவ்வொரு வகையான தாவரங்களும் சுதந்திரமா 100 அடிக்கு மேல அதிகமான உயரமா வளர தொடங்கியிருக்கு. அதிகமா வளர்ச்சி அடைஞ்ச தாவரங்கள் அதிகமான ஆக்சிஜனையே வெளியிட்டிருக்கு. இப்போ பூமி உருவானதுக்கு அப்புறம் நீர் வந்து தாவரங்கள் வந்து அதுல இருந்து ஆக்சிஜனும் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அடுத்த வீடியோல உலகம் உருவானதுக்கு அப்புறம் முதல்ல உருவான உயிரினங்கள் நிலத்திலையும் நீர்லையும் எப்படி வாழ தொடங்குச்சுன்னு நம்ம டீட்டெயில பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.